கரெக்டான டைல போட்டது தான், ஆனால் கம்ப்ளைண்ட் வருதுப்பா. திரும்ப ஒரு தடவை கியூசியில் செக் பண்ண சொல்லுங்க, எடுத்துட்டு போங்க. சரிப்பா. பா தமிழே, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சியே இல்லைப்பா. என்னாச்சு, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை பார்த்துட்டு இருக்கண்டா. அந்த ரெண்டாம் நம்பர் மிஷினே ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. நானும் ரொம்ப நேரமா லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிடு லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிடு திருக்கு திருக்கு திருக்குறேன், ஆனாவே மாட்டேங்குதுப்பா. டேய் லூசு, ரெண்டாம் நம்பர் மிஷின் ஒரு ஃபால்ட் இருக்கு, அதோட ஃபியூஸ் கேரியர் நான் பொடிங்கி போட்டிருக்கேன், அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? இது தெரியாம நான் ரொம்ப நேரம் மல்லு கட்டியிருந்தேனே. ஐயோ, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். புதுசாக லோடு வந்து இறங்கும், இந்த பே மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சிருங்க. ஓகே சார். உள்ள இருக்கிற பழைய மெட்டீரியல்ஸ் எடுத்து ரீசைக்ளிங் பண்ணிருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆ சொல்லுங்க. நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்கள புது கம்பெனி. ஆமாம். இன்னைக்கு அவங்களோட ஒரு மீட்டிங் இருக்குடா. சரி ஓகே. என்னடா சரி ஓகேன்ற, நீ தாண்டா போய் அட்டன் பண்ணும். எனக்கு வேற வேலை இருக்குண்ண. இதுவும் வேலை தாண்டா. எது? அந்த கம்பெனி ரிசப்ஷனில் போய் உட்காந்து அவமானப்பட்டு வரதா? அந்த கம்பெனிக்கு எப்பவும் போய் நீங்கள் தானே பேசிட்டு வரீங்க, அதே மாதிரி இப்போவும் நீங்களே போய் பேசுங்க. என்னடா எப்படி பேசுற? இனிமேல் அந்த கம்பெனியோட நம்ம ரெகுலராக பிஸ்னஸ் டீலிங் வச்சுக்க போறோம்டா. பழசு எல்லாத்தையும் மறந்துடேன். இதை பாருங்கண்ணே, எனக்கு எப்பவும் பொறுமை கிடையாது, நிதானம் கிடையாது, பேச தெரியாது. நான் ஒரு அவசரம் கொடுக்கேன், நீங்க தான் அந்த கம்பெனிக்கு சரியான ஆளு, நீங்களே போய் பேசி பாருங்களேன். ஏய், அன்னைக்கு நடந்ததே வேற, புரிஞ்சுக்கூடா. என்ன வேற? இந்த பிசினஸ் டீலிங் நம்மளுக்கு கிடைக்கணுன்றதுக்காக நவீன் சார் தான் அந்த மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரே என்கிட்ட ஃபோன் பண்ணி சாரி கேட்டாரா. என்ன அவமானப்படுத்திட்டு உங்ககிட்ட ரகசியமா பேசி சாரி கேட்டிருக்காரா? நல்லா இருக்கேன். அப்படி இல்லடா, நான் அவர்கிட்ட உன்னை பத்தி எடுத்து சொன்னேன், அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப அவரு மேல நிறைய மரியாதை வச்சிருக்காரா? அவங்க கொடுக்குற மரியாதையோ வேணாம், அவங்க படுத்துற அவமானமும் வேண்டாம். கார்த்தி, அவசரப்படாதரா, சொன்னா கேளுறா. உனக்கே நல்லா தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கான்ட்ராக்ட் நம்ம வாங்கியிருக்கோம்னு. இப்ப நம்ம கம்பெனியே அவங்கள நம்பிதான்டா ரன் ஆகிட்டு இருக்கு. நீ பாருறா, நம்ம கொடுக்குற குவாலிட்டி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் ஆர்டர் இன்க்ரீஸ் பண்றேன்னு வேற சொல்லியிருக்காங்க. அதனால அடிக்கடி அந்த கம்பெனிக்கு நம்ம மீட்டிங் போக வேண்டியிருக்கோம். நான் போயிட்டு எப்பறம் தத்துக்கா புத்துக்கான் பேசிக்கிட்டு இருக்கிறது? எத்தனை நாளைக்கு தான் என்ன மாதிரி இங்கிலீஷ் தெரியாத ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவங்களும் சமாளிப்பாங்க? இந்த கம்பெனியுடைய ஓனர், ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர், நீ போய் கெத்தா இங்கிலீஷில் பேசினதாண்டா நம்ம கம்பெனி மேலே உங்களுக்கு ஒரு மரியாதை வரும். நீ படித்த படிப்புக்கும் உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கும் நீ அவன் முன்னாடி போய் உட்காந்து நல்லா இங்கிலீஷில் பேசணும், அதாண்டா என் ஆசை. போய் மீட்டிங் அட்டன் பண்ணுறா. நான் ஒரு தடவை இங்கிலீஷ் தெரியாமல் போய் தத்து பத்துன்னு உளறிட்டு வந்துட்டேன், திரும்பவும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியுமாடா? படித்தவன் படித்த வேலையை தான் பார்க்கணும், என்ன மாதிரி ஆளுங்களாம் கம்பெனி வேலை பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். உங்கள் தம்பி மீட்டிங் அட்டன் பண்ணுற என்கிட்ட கேட்டாங்க, நானும் இனிமேல் என் தம்பி தான் அட்டன் பண்ணுவான்னு சொல்லியிருக்கேன். நம்ம கம்பெனி மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குடா, உன் மேலே அவங்களுக்கு நல்ல மரியாதையும் இருக்கு, நீ தாண்டா போய் மீட்டிங் அட்டன் பண்ணணும். ப்ளீஸ்டா கார்த்தி, புரிஞ்சுக்கூடா, நீ இல்லாமல் எதுவுமே நடக்காதுரா. இப்போவது என்னோட வர்த்து என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சதில்ல? என்னடா யோசிக்கிற, போயிட்டு வாடா. சரிண்ணா, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் வேலை மட்டும் பாருங்க. தேங்க்ஸ்டா கார்த்தி. ஏம்பா, உனக்கு என்ன அறிவு கிறி கெட்டு போச்சா? ஏற்கனவே ஈகோ பிடிச்சி அலையிறான், இதில் அவனுக்கு கொம்பு செய்ய விடுறியா நீ? எப்பா நீ இருக்கிற இடத்தப்பா அவன் வந்து பேசணும், அவன் இருக்கிற போய் நீ பேசுற, இதில் படித்தவன் அது இதுன்னு பந்தா விடுற, இது பத்தாட்டுக்கு உன்னையே குறைச்சலாக பேசுகிற, அவனோட நீ எந்த விதத்தில் குறைஞ்சிட்ட? உனக்கு என்ன தகுதி இல்லை? டேய், உண்மையிலேயே அவன் படிச்சு வந்தாடா, இதில் என்ன தப்பு இருக்கு? ஏம்பா, ஒரு நாலு வாரத்தை குறைவே இங்கிலீஷில் பேசுகிற அவனுக்கு எல்லா தகுதியும் வந்துருமா? ஏற்கனவே அவன் உன்னை கம்பெனி விட்டு துரத்துறேன்னு சவால் விட்டுருக்கான், இதில் நீ வேற நீ தான் எல்லாம் நீ தான் எல்லாம்னு சொன்னா அவன் உன் தலைமையில் ஏறி உட்காந்துக்க மாட்டான். டேய், என்ன இருந்தாலும் அவன் நம்ம தம்பிடா. அதனால தான் சொல்கிறேன், நம்ம தம்பியை திருத்துறது நம்மளோட கடமைப்பா. இப்போ போட்டி போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. பாவண்டா அப்பா, என் கையை பிடிச்ச ஒரு கதறினப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னப்பா சொல்கிற? அவ்வளோ பெரிய மனுஷன் மனசு உடஞ்சி போய் என் கையை பிடிச்சி கெஞ்சினாருரா. சுந்தரமூர்த்தி மாமா ஜோசியம் பார்த்துருக்காரு, நம்ம பிஸ்னஸ் கம்பெனி அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குமா, ஆனால் நம்ம குடும்பத்தில் தான் உறவுக்குள்ளே சிக்கல் வந்துடுற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படியாவது சரி பண்ணணும், அதுக்கு நான் தான் விட்டு கொடுத்து போகணுன்னு அப்பா என் கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினாருரா. பாவண்டா அவரு, இந்த விஷயத்தை அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே போட்டு தவிச்சிக்கிட்டு இருக்காரா. இந்த நேரத்தில் வார்த்தைக்கு வார்த்தை அவங்ககிட்ட பதில் சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? என்னால் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்துட்டு போகிறேன். நான் கோவப்பட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை அம்மாவாலையும் அப்பாவாலையும் தாங்கிக்க முடியாதுரா. அதனால தான்டா அவசரப்பட்டு பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா. பரவாயில்ல, விடுறா. என்ன, நீ அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்களா? உள்ள வேலை எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதா? நீ பசு சாப்பிட்டால? இல்ல அண்ணி, அவங்க ஏதோ வெளியில போயிருக்காங்க. எங்க போயிருக்கா? தெரியல அண்ணி, எங்கேயோ வெளியில போயிருக்காங்க, இன்னும் வரல.
சேஞ்ச் இருக்கு. 500 ரூபாயாமா? சேஞ்ச் இல்லையாமா? ஒரு நிமிஷம் இருங்க. ஆ சரிமா. அபி சேஞ்ச் கொடுத்து ஆட்டோ கட் பண்ணு. அண்ணி கார் எடுத்துட்டு போனீங்க, இப்ப ஆட்டோல வரீங்க? கார்ல தான் போனா ஆட்டோல வந்துட்டேன். என்னாச்சு அண்ணி, ஏதாவது பிரச்சனையா? இனிமே கார் வராது, நீ ஆட்டோ கொஞ்சம் கட் பண்ணு. சரிங்க. அபி சரஸ்வதி வந்துட்டாங்களா? ஆ வந்துட்டாங்க அண்ணி. நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. நீங்க வெளியில போயிருக்கீங்கன்னு சொன்னேன், இப்பதான் மேல போயிருக்காங்க. மோசமா காயப்படுத்திருக்க, கஷ்டப்படுத்திருக்க, அது தப்பு இல்லையா? நீ என்கிட்ட முகம் கொடுத்து பேசாதது மட்டும்தான் எனக்கு கஷ்டம். மற்றபடி உன் மேல எனக்கு எப்பவும் எந்த வருத்தமும் வந்ததில்லை. நீங்க ஏன் சரஸ்வதி என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன பண்ண? நான் யாரு? நான் உங்க கூட பிறக்கல, உங்களுக்குன்னு நான் எதுவும் செய்யல. இந்த வீட்டுல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழ வந்திருக்கோம், அவ்வளவுதான். ஆனா என் மேல நீங்க வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்க. மாமா சொன்னாரு, உங்க அப்பா திட்டினப்போ நீங்க கவலைப்பட்டதில்ல, அத்தை மாமா சேர்த்துக்காதப்ப கூட வருத்தப்பட்டதில்ல. ஆனா நான் பேசலன்னு சொன்னது மட்டும் உங்களால தாங்கிக்க முடியலன்னு சொன்னாரு. ஏன் சரஸ்வதி, ஏன் என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க? தெரியல வாசு, உன்னனுக்கு பிடிக்கும், அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா தமிழுக்கு அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீதான். தமிழை எவ்வளவு பிடிக்குமோ உன்னையும் அவ்வளவு பிடிக்கும். கூட பிறந்தாதான் அக்கா தங்கச்சியா? உன்னை நான் என் தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறேன். அதனாலதான் நீ பேசலன்னு உடனே நான் அவ்வளோ அழுதேன், எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஐம் சாரி சரஸ்வதி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்னைக்குமே இந்த தப்பு பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. வாசு, எதுக்கு நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? இல்லை சரஸ்வதி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. நமச்சி அண்ணா வந்து சொன்னா. என் உடம்பெல்லாம் கூசிருச்சு. இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட படிப்பு தான் முக்கியம். அதுவும் பொண்ணுங்களோட படிப்பு எவ்வளவு முக்கியமான விஷயம். அதை பண்ணக்கூடாதுன்னு எங்க அம்மா உங்களுக்கு தூக்க மாத்திரையெல்லாம் கலந்து கொடுத்து எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. எங்க அம்மாக்கு இருக்கிற படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்காங்க. அவங்களை என் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. இப்பதான் போனேன், அவங்க எனக்கு வாங்கி கொடுத்த காரோட சாவிய கையில கொடுத்து இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன வசு, எதுக்காக இப்படி பண்ண? இதை விட மோசமா ஏதாவது பண்ணிருக்கணும். ஆனா என்ன பெத்த அம்மாவாயிட்டாங்கல்ல, அதனால மனசு வரல. ஐயோ, இந்த நமச்சி என்ன எதுக்காக தான் இப்படி பண்ணாரோ? நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நான் தானே சொன்னேன். பாத்தீங்களா, நீங்க எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கீங்க. ஆனா அவங்க அப்படி நடந்துக்கல. இப்ப கூட நீங்க எனக்கு இது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா அவங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் எனக்கு ஏன் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நாங்க தப்பு பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சு கூட அத்துக்கிட்ட எங்களை பத்தி நீ எதுக்கு சொல்லல? என்னால அவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியாதுன்னு நீ சொன்ன, அதுவும் பெருந்தன்மை. நாங்க தப்பே பண்ணிருந்தாலும் காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற நல்ல மனசு தானே உனக்கு. உங்க அம்மா பண்ணது தப்புதான், ஆனா அது உங்ககிட்ட சொல்லியிருந்தா இப்போ உங்களை வெறுத்து சண்டை போட்டல, இதை அன்னைக்கே பண்ணிருப்ப. பெத்த தாய் தகப்பனை பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது எனக்கு தெரியும்.
அப்படி ஒரு கஷ்டத்தோட தான் நான் இங்க இருக்கேன். ஏற்கனவே நீ அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு, தாய பார்க்காத குடும்பம் உனக்கு வேணாம் வசு, அதுக்காக தான் இதை பண்ணும். இல்ல சரஸ், அவங்கள பத்தி இனிமே பேசாதீங்க, அவங்க சாப்டரே முடிஞ்சிருச்சு. வசு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்க உன் அம்மா, அவங்க ஈகோடவே பிறந்து ஈகோடவே வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு எங்க மேல தனிப்பட்ட ஒரு கோபம். இப்போ கார்த்திக் கூட தான் எங்க மேல கோச்சிட்டு இருக்காரு, தமிழ் கூட சண்டை போடுறாரு, அதுக்காக கார்த்தி நம்ம வேணாம்னு ஒதுக்கிட முடியுமா? அப்படிதான் வசு உங்க அம்மாவும். கார்த்தி எப்படி மாறிடுவாரு நம்ம நம்புறோமோ அப்படிதான் உங்க அம்மாவும் மாறிடுவாங்க நம்புவோம். கண்டிப்பா மாறிடுவாங்க வசு. அவங்கள விடுங்க சரஸ், எனக்கு மாமாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவர் மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், அவரும் என் மேல ரொம்ப பாசமா தான் இருக்காரு. அப்படிப்பட்டவர் என்னை தனியா கூப்பிட்டு பேசினப்ப அவரு மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்படி அவர் முகத்துல மொழி பண்ணோம், அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வசு, தமிழை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் கோவப்படுற கார்த்தியே தப்பா நினைக்க மாட்டாரு, உன்ன எல்லாம் விட்டு கொடுத்துருவாரா? இவ்ளோ அன்பா இருக்கிற உங்ககிட்ட நான் அப்படி நடந்துகிட்டே நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வசு சும்மா அதையே பேசிட்டு இருக்காது, முதல்ல கண்ணை தொட. இங்க பாரு, நீ இப்ப என்கிட்ட பேசிட்டல, இதுவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு இதுவே போதும். சரஸ்வதி, நான் எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வரேன். வசுந்தரா சாப்பிட்டாலான்னு நீங்க கேட்டதா அபி சொன்னான், அது என்ன எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறது தெரியுமா? என் மேல யாரும் இவ்வளவு பாச வச்சது இல்ல சரஸ்வதி. ஓ வசு, நீ சாப்பிடலன்னு வேற அபி சொன்னால, நீ வா சாப்பிடலாம் வா. இல்ல வேண்டாம், நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? கேப்ப. வா. சரி, ஓர பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, போய் வேலைய பாரு. போ. சரிப்பா. போடா. சரிப்பா. போன் அடிட்டு பாரு. சரஸ்வதி. சொல்லு சரஸ்வதி. தமிழ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தோ கம்பெனில தான் இருக்கேன். இந்த நமச்சி பையனோட ஒரே போராட்டமா இருக்கு. இப்பதான் புடிச்சு திட்டிட்டு இருந்தேன். டைவ் செஞ்சா அவரை மட்டும் திட்டாதீங்க. என்ன? அவனுக்கு ரெக்கமெண்டேஷனா? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்களும் அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. அப்படியா? அப்படின்னா பண்ணாவே. ஆமாங்க, இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அது வார்த்தையில எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். மட்டன் பிரியாணி ஒரு கட்டு கட்டின மாதிரி இருக்கு. உடனே வாசு கோவத்துல அவங்க அம்மா வீட்டுக்கு போய் நீங்க இனிமே என்ன பாக்கவே வராதீங்கன்னு சொல்லி கார் சாவிய தூக்கி போட்டுட்டு வந்துட்டாலாம். பரவாயில்லையே, நல்ல விஷயம்தான். ஆனா இந்த அளவுக்கு அவ எக்ஸ்ட்ரீமா போணுமா என்ன? நானும் அதே தாங்க கேட்டேன். இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்காங்க, அவங்கள பத்தி பேசவே பேசாதீங்கன்னு சொல்லிட்டா. நான் அன்னைக்கு விட்ட பேசினப்போ சுத்தமா புரிஞ்சுக்கவே இல்ல, அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போ அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாலே. இது எல்லாத்துக்குமே காரணம் நமச்சி அண்ணன் தான். அவருக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்றேன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நீ அவங்ககிட்ட சொல்லு. இந்தா சரஸ்வதி. சொல்லுமா சரஸ்வதி? அண்ணே ரொம்ப 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 தேங்க்ஸ். எதுக்குமா? நீங்க வந்து வசு கிட்ட பேசினதுனாலதான் அவ என்ன புரிஞ்சுக்கிட்டா. இப்போ பழைய மாதிரி என்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டா. ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா அண்ணே, நாங்களே வசு கிட்ட இதை சொல்ல வேணாம்னு நினைச்சோம், நீங்க எதுக்கு என்ன போய் சொன்னீங்க? நான் சொன்னதாலதான நல்லது நடந்துச்சு. அண்ணே எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, ஆனா வசுக்கும் அங்க அம்மாக்கும் இருந்த உறவை போயிடுச்சுல, பாவம் என்ன. ஆடா நீ வேறம்மா, அந்த அம்மாவுக்கெல்லாம் பாவம் பாத்துக்கிட்டு. தலைவர் சொன்ன மாதிரி அவங்களோட எல்லாம் உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வெந்துட்டு போயிடலாம். இல்லண்ணே, இருந்தாலும் இங்க பாருமா, அந்த அம்மாவுக்கு நீ வந்து பாவப்பட்ட, அப்புறம் நம்மளுக்கு பாவம் முடிச்சிரும். நம்மளுக்கு வசுதாமா முக்கியம், அதுக்கு புரிஞ்சிருச்சுல? ஆமாண்ணே. சரி விடு அண்ணா, உனக்கு நல்லதான் பண்ணிருக்கேன், சந்தோஷமா இரு. Be happy மா. சரி நான் போனை வச்சிட்டுமா? இதுக்குதான் சாரு காலார வாக்கிங் போயிட்டு வந்தாராக்கும். பா, நீயும் சரஸ்வதியும் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க, கேவலமா இருக்கும் நீங்க. ஆனா எனக்கு என் நண்பன் நல்லா இருக்கணும், அவன் பொண்டாட்டி கண் கலங்கி நிக்க கூடாது. அதுக்கு எந்த கேவலமான வேலையா இருந்தாலும் நான் செய்வேன், அதுல எந்த தப்பும் இல்லப்பா. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏ கார்த்தி,
என்னடா அங்கேயும் நின்ட்டா வாடா. இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அதான் அதுவா? அது ஒன்றும் இல்லை, சந்தோஷமான விஷயந்தான். சரஸ்வதி ஃபோன் பண்ணியிருந்தா, வசுந்தரவும் சரஸ்வதியும் சமாதானம் ஆயிட்டாங்களாம். வசுந்தர இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டாலாம், அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு வேறு சொல்கிறா. ஓரகத்திங்க ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்குது, நல்ல விஷயம் தானே? சரி அதை விடு, புது கம்பெனி மீட்டிங் போனியே, என்ன சொன்னாங்க? ஆ இது நம்ம சப்ளை பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சந்தோஷப்பட்டாங்க. எக்ஸ்ட்ரா பீசஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்மகிட்ட கரண்ட் ஸ்டாக்ல இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் வச்சு அதை பண்ண முடியுமா? ஆ கண்டிப்பாக முடியும், இருந்தாலும் அண்ணன்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக முடியுண்ணா, எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? நீயே சரின்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே? இல்லை இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல என்ன, அதான் உங்ககிட்ட கேட்டு இமெயில் பண்ணிடுறேன்னு சொன்னேன். பரவாயில்ல, இப்போ நீ என்ன பண்ணுறனா உடனே அவங்களுக்கு? இல்லைண்ணே, நானே மெயில் பண்ணிடுறேன். இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு, அங்கேயே நான் மெயில் பண்ணிடுறேன். சரிடா. ஏம்பா இப்போ ஏன் தெரியுமா அவசர அவசரமாக வீட்டுக்கு போகிறான்? வசு கூட சண்டை போடுறதுக்கு தான். எப்படி நீ சமாதானமான, எதுக்காக மறுபடியும் அவங்ககிட்ட பேசுகிற அப்படின்னு கேட்கறதுக்கு தான். வசுந்தரா ரொம்ப தெளிவான பொண்ணுடா, இவனோட பாச்சாலாம் அவகிட்ட பலிக்காது. சரி நீ இப்போ வேலையை பாரு. சரிப்பா. அபி வசேங்க அண்ணே, இப்போதான் மேலே போனாங்க. சரி ஓகே அண்ணே. என்னென்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? காஃபி ஏதாவது போட்டு தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஹாய் பேபி, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? வேலை முடிஞ்சிச்சு அதான் வந்துட்டேன். உடனே என்ன பார்க்கணும்னு தோணுச்சா? என்ன பேபி பதில் சொல்ல மாட்டேங்கிற? என்னமோ தெரியல, நான் இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். தெரியுது. எப்படி தெரியும்? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆனா என் பேபி தான் முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்க. நான் ஏன் இவ்வளவு ஜாலியா இருக்கேன்னு கேக்கலையே? தெரிஞ்சவங்க ஒன்னா சேர்ந்தா ஜாலியாவும் சந்தோஷமாவும் தானே இருக்கும். எப்படி 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 கண்டுபிடிச்ச? உன் சந்தோஷம் தான் கம்பெனி வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. புரியல. எங்க மதிப்புக்குரிய அண்ணியார் எங்க அண்ணனுக்கு போன் பண்ணி அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டாங்க. வழக்கம் போல அவரு என்ன கூப்பிட்டு நக்கலா கமெண்ட் அடிக்கிறாரு. வசுவும் சரஸ்வதியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களான்னு சொல்றாரு. நல்ல விஷயம் சொல்லுதானே சந்தோஷப்படுறாரு. நீ சந்தோஷப்பட வேண்டியதானே? இதுல நான் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன பேபி சொல்ற? நான் அவங்கள தப்பா நினைச்சிட்டேன், ஆனா இப்ப சரியா புரிஞ்சுக்கிட்டேன். ஓ முழுசா புரிஞ்சுக்கிட்ட? எஸ் பேபி. சரஸ்வதி யாரு, எங்க அம்மா யாருன்னு எனக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எங்க அம்மா மேல இருந்த மரியாதை அப்படியே டோட்டலா போயிடுச்சு. இவ்வளவு படிச்சவங்க இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறாங்க பாரு. என்ன சொல்ற நீ? ஆமா, சரஸ்வதி பரீட்சை எழுத கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு தூக்க மாத்திரம்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க. சும்மா வளராத. என் அம்மாவை பத்தி நானே தப்பா சொல்லுவேனா பேபி? என் கண்ணால பார்த்தேன். ஆமா, நான் தான் மாத்திரை கலந்தேன்னு சொல்லி என் அம்மா பேசின வீடியோவே இருக்கு. நமச்சிவனம் தான் காமிச்சாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க மேல அவ்வளவு கோவம் வந்துச்சு, போய் கண்ணா பின்னா திட்டிட்டு வந்துட்டேன் பேபி. அவங்க ஏன் அப்படி நடந்துட்டாங்க பாத்தியா? உனக்கே கோவம் வருதுல பேபி? அதான், யாருக்கா இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணா கோவம் வரும். சரி வசு, அவங்க பண்ணது தப்புன்னா அதுக்காக இவங்களை புனிதப்படுத்த முடியுமா? அவங்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்காங்கன்னா இவங்களும் மாத்திரை கலந்து கொடுத்துருக்காங்க. அவங்க பண்ணது தப்புனா இவங்க பண்ணது தப்பு தான். இல்ல பேபி, ஏன் அம்மா பண்ணது தான் தப்பு. ஓ, அப்போ ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு தான் பரிகாரம் சொல்ல வர? இல்ல பேபி, இதுல மாமாவும் சரஸ்வதியும் எந்த தப்பும் பண்ணலையே. நமச்சியிடம் தானே மாத்திரை கலந்து கொடுத்தாங்க. அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? பேபி, ஒருத்தவங்களை தப்பா பார்த்தா தப்பா தான் தெரியும். எனக்கு அவங்கள சரியா பார்க்க தோணவே இல்லையா வசு? இங்க பாரு பேபி, மாமாவும் சரஸ்வதியும் உண்மையாவே நல்லவங்க. அப்படி நீ நினைக்கிற, ஆனா அவங்க சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. என்ன பேபி, அப்ப நீ அவங்களை இப்படியே இக்னோர் பண்ணிட்டே இருப்பியா? இப்பதான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு என் பக்கம் வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். திரும்பவும் நீ தப்பு பண்ற வசு. பேபி, எங்க அம்மாவும் நம்பின்னு அவங்க கிட்ட சண்டை போட்டதுதான் தப்பு. இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. தேவையில்லாம நல்லவங்களை எதுக்கு சங்கடப்படுத்தணும்? அப்ப உனக்கு என்ன விட அவங்க தான் முக்கியம் சொல்றியா? இது என்ன சீப்பான ஆர்குமெண்ட் பேபி? இது நம்ம குடும்பம்,
நம்ம எல்லாரும் ஒண்ணா லைஃப ரன் பண்ணனும்னு நான் நினைக்கிறேன். அது தப்பா? அவங்க நல்லவங்கன்னு சொல்லி அவங்க பின்னாடி ஜாலரா போட்டு திரிஞ்சாதான் என்னோட லைஃப் நல்லா இருக்கும்னு சொன்னா அப்படி ஒரு சந்தோஷமான லைஃப் எனக்கு வேண்டாம்.